ஆபத்துக்கு அந்த புறா பூனை பிடிக்கும் போது அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதோட அப்பா வந்து சிறுபூர் வந்தது, அம்மா வந்து நான் வாரங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக் டிவிலேருந்து டாக்டர் தர்மராஜன். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கும். எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புறா வளர்ப்பு ஏரியாவில் இருக்கும். நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காரு, அவர் அன்பு என்கின்ற பார்த்த சாரதி. ஒரு 25 வருஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா அவர் வந்து புறா வளர்த்துட்டு இருக்காரு. அவர் வீட்டு மாடியிலே வளர்த்துட்டு இருக்காரு. என்னன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓமர் புறா. புறாவில் வந்து நிறைய விதமான புறா இருக்கு. ஓமர் புறா இருக்கு, கரண புறா இருக்கு, சாதா புறா இருக்கு. இவர் வந்து ரேசிங்காக, அதாவது இந்த கிளப் ரேசிங்காக நிறைய புறாங்க வந்து வளர்த்துட்டு இருக்காரு. இதில் நிறைய சாம்பியன்ஷிப்பு பிளஸ் மெடலிஸ்ட் அண்டு இதில் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ரேசிங்கில் இவர் வின் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பிளஸ் அவர் எப்படி வளர்க்குறாரு அப்படின்றது நம்ம ஒரு அவர்கிட்ட கேள்வி தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் அன்பு என்கின்ற பார்த்தசாரதி. ஹாய் சொல்லுங்கள். ஹாய், இப்போது இது எவ்வளோ வருஷமாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க? நான் ஒரு 20-25 வருஷமாக வளர்த்துருக்கேன். ஸோ வந்து ரேசிபென்ட்னு பார்த்தீங்கன்னா 2003 2003 ஸோ 2003 ரேசிங் பாயிண்ட் இருக்குது. என்ன மாதிரி இன்னும் கிளப்பில் ரேஸ் போகணும். ஸோ எவ்வளோ கிளப் இருக்குது சென்னையில்? சென்னையில் மொத்தம் ஒரு 16-17 கிளப் இருக்குது. 17 கிளப் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்லி ஃபார் என்எம்ஆர்பி? என்எம்ஆர்பி தம்பி பேர்னா சிபிசின்னு 2 கிளப்பில் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 20 கிளப்புக்கு மேலே சென்னையில் இருக்குது, நீங்கள் ஒரு 2 கிளப்பில் வருவீங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இந்த புறானா ரேசிங் போகுது? நான் வந்து நாக்பூர் வரலாம் விட்டுக்கிறேன், ஆனால் போபால் டெல்லி வரலாம் விட்டுக்கிறாங்க புறா. நான் நாக்பூர் வரல தான் என் புறா வந்துருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? எது நாக்பூர்? நாக்பூர்ன்றது 850 கிலோமீட்டர் வரும். 900 கிலோமீட்டர். 850 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பீஜன் வந்து ட்ரேஸ் பண்ணி அங்கே விடுற புறா வந்து நம்ம வீட்டுக்கு திருப்பியும் தொடர்ந்து வருது. 850 கிலோமீட்டர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, இமேஜின் பண்ணுற விஷயம். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லட்டர்லாம் எடுத்து புறா காலில் கட்டி அனுப்புவாங்க. அதை விட இது பெரிய விஷயமா இருக்குது. ஜஸ்ட் வாட்ச். இப்போ நீங்கள் புறா எப்படி வளர்க்குறீங்க? ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். எங்களுக்குலாம் புறாவை பற்றி தெரியாது, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன? காத்தால் எழுந்துச்சு வந்து அந்த மாதிரி படத்தில் சொல்லுவாங்க. காத்தால் எழுந்து வந்து புறாவுக்கு வந்து கவுண்ட கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு புறாவுக்கு வந்து தீனி தண்ணி இப்போ பரப்பிடுவோம். காத்தால் வந்தவுடனே திறந்து விடுவோம். ஆணு போட்டு தந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் திறந்து விடுவோம். திறந்து விட்டு அது வந்து முடிச்சுட்டு தீனி தண்ணி வைப்போம். ஃபுட்டுலாம் கொஞ்சம் நல்லா ஃபுட்டாக போடுவோம். என்ன மாதிரி ஃபுட்டு? அது ஒரு 10-12 வகை சேர்ந்து இருக்கும் அந்த ஃபுட்டு. தானியத்தில் 12 வகையான 12 வகையான தானியம் இருக்கும் அந்த ஃபுட்டில். அதில் போட்டு பரப்பிடணும், நல்லா பரப்பிடணும். புறாங்களை பத்து வரலாம், ஒரு மணி நேரம் தீம் ஒரு மணி நேரம் மேலே ஒரு மணி நேரம் நல்லா பரப்பிடுங்க. பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தானியத்தில் ஒரு 12 வகையான தானியம் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து நல்ல ஃபீடிங் அந்த புறாக்கான ஒரு உந்துகோலாக இருக்கும். ஸோ அந்த ஃபீடிங் ஏற்ற மாதிரி புறா வந்து நிறைய பறக்கும்ன்றாப்புல. ப்ரீடிங் எடுக்கிறோம், நம்ம குஞ்சிலாம் எடுக்கிறோம்ல, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். ஸோ ஒரே விட ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புறா பெட் லைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெட் லைன் பார்த்து யார் கூண்டு புறா இப்போ நான் வாங்குறோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட் லைன் கூண்டு குட்டி கூண்டு ஃபேமில் எடுப்பேன், ஒரு கூண்டில் மேல் எடுப்பேன். அது எடுத்துகிட்டு வந்து ஜதை பண்ணி ப்ரீடிங் பண்ணுவோம். ப்ரீடிங் பண்ணிட்டு நாங்கள் ஒட்டு பார்த்துட்டு தான் அதோட கம்ஃபார்ம் பண்ணுவோம் ஜதியை. பெட் லைன்னா ரேசிங்காக அந்த பிளட் லைன் அந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்போ சில கூண்டு இருக்குது, சில கூண்டில் இன்னொரு கூண்டுலாம் இருக்குது. இன்னொரு கூண்டுலேருந்து ஒரு ஃபீமேல் வாங்குவோம், இன்னொரு இன்னொரு கூண்டுலேருந்து மேல் வாங்குவோம். அப்படி போட்டு கதை பண்ணி விடத்து அதை விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். நாங்கள் அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் எடுப்போம். ப்ரீட் எடுப்போம். ஸோ ஒரு மேலேயும் ஃபீமேலையும் நம்ம அவங்க என்ன சொல்கிற ஃபீமேலையும் ரேசிங்க்கு பிளட் ரிலேட்டட் அந்த சேஸ் பண்ண பிளட் ரிலேட்டடான அந்த மேலேயும் ஃபீமேலையும் ஒன்றா ஜெதை போட்டு அதுலேருந்து ப்ரீட் எடுத்து அதையும் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங் செக்ஷனுக்குள்ளேயே போவாங்க. பெரிய விஷயமா இருக்குது இவங்க பண்ணுற விஷயம்.
இது சாதாரண விஷயமா தெரியல எனக்கு, பிளட் ரிலேட்டட் வரைக்கும் நம்ம யோசிக்கிறாங்க. சரி, நம்ம எதனா ஒரு குஞ்சு எங்களுக்கு காமிக்க முடியுமா? இது எவ்வளோ நாள் ஆகுது? 20 நாள் ஆகுது. 20 நாள் குஞ்சு. இதோட அப்பா வந்து சிறுபூர் வந்தது, அம்மா வந்து நாக்கு வாரங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறோம். ஸோ எல்லாம் ரேசிங்கில் மெடலிஸ்ட் புறா தான். ஸோ இது தீ எப்படி, 2 வேளை வைக்கிறீங்களா? 1 வேளை? 2 வேளை. 2 வேளை. ஸோ மார்னிங் 1 வாட்டி, ஈவினிங் 1 வாட்டி. ஸோ தண்ணி இருக்கு, 24 hours தண்ணி இருக்கும். 24 hours தண்ணி மட்டும் தண்ணி தண்ணி மட்டும் 24 hours இருக்கும். இது ரேசிங்க்கு உடம்பு கொஞ்சம் குறையும். அது வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது வந்து பறக்கவும் விட மாட்டோம். சண்டை 20 வருடங்களா, 20 வருடங்களுக்கு அதிகமாகவே வந்து இந்த புறாக்களை வந்து வளர்த்துட்டு வரீங்க அதிக ஆண்டுகளா. அப்படிங்கும் போது எத்தனை புறாக்கள் வந்து உங்களை விட்டு போயிருக்கா? வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 புறா தொலைக்காம இருக்க மாட்டோம். மொத்தம் ரேத்துக்குன்னு ஒரு 50-60 புறா எடுப்போம். அதுல வந்து 30 புறா மிஸ் ஆயிடும். இப்படிதான் இதனுடைய வாழ்நாள் வந்து எப்படி, 20 வருடங்கள் நீங்கள் கடந்து நீங்கள் வந்து வளர்த்துட்டு வரீங்க, எத்தனை வாழ்நாள் வந்து வாழ்ந்துருக்குங்க இந்த புறாக்கள்? வாழ்நாள் காத்தெல்லாம் 2 மணி நேரம் பறந்து போயிருமா? அந்த நேரத்தில் வயதாயிட்ட பேர் போயிடுமா, அல்லது உங்கள்கிட்ட தான் இருக்குமா? புறாக்கள் வந்து வயதானாலும் இங்கே தான் இருக்குமா? ஆயுஷ் முடிவு வரைக்கும் இங்கே தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் நாக்பூருங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு, நாக்பூரில் தான் அதிகமாக அந்த புறாக்களுடைய? அப்படி இல்லை, நாக்பூர் வாரங்கல் சிறுப்பூர் இந்த ரேஸ் அடிக்கிறது தான் ஒரு டார்கெட்டு. இதெல்லாம் அடித்தா தான் நம்ம பேர் வந்து ரீச் ஆகும். இந்த காவாலி ஓங்கூர்லாம் அடித்தா பேர் ரீச் ஆகுது. நாக்பூர், சிறுப்பூர், வாரங்கல், இந்த மூணு ரேஸு வந்து அடுத்தது கோபால். இந்த 4 ரேஸ் தான் வந்து லாங் டிஸ்டன்ஸு. இந்த 4 ரேஸில் அடிச்சா தான் டோட்டல் சென்னைக்கே தெரியும். இந்த மாதிரி அந்த அச்சாதான் சென்னைக்கு இப்போ இன்னைக்கு ரேஸ் போய்க்குது. இன்னைக்கு காத்தால விட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி 10ஆம் தேதி காத்தால விட்டுக்கிறாங்க புறா. இது இன்னைக்கு வந்து இன்னைக்கு அண்டே புறா பண்ணிச்சுன்னா டோட்டல் தமிழ்நாட்டுக்கு பேர் தெரியும். இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலம் எது இந்த புறா வளர்ப்புலையும் சென்னை தான் நான் சொல்லுவேன். ரேஸ்ல வந்து சென்னை தான் நான் சொல்லுவேன். சென்னையில மொத்தம் 17 கிளப் இருக்குன்னா ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு 30 பேர் கம்பல்சரி விடுறாங்க. நம்பரா பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 60-70 பேர் இருக்கிறாங்க ஒரு கிளப்ல. 60-70 பேர் 30 பேர் கம்பல்சரி புறா விடுறாங்க. அதனால சென்னையை தான் அதிகமாக இருக்கு. எந்த மாதிரியான மாதங்களில் வந்து இந்த புறா ரேஸ் வந்து நடக்கிறது? ஜனவரி மாதம் தான்
சொன்ன மாதம் ஜனவரி தானே ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரி வந்து அப்படியே ஜனவரி மார்ச்சு ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வாரமே மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வாரமே ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். வாரம் வாரம் அப்படியே ரேஸ் ஸ்டார்ட் ஆகினே போயிடும். ஓ, வருடம் தோறும் அங்கே நடக்கக்கூடியதா? இந்த ஒரு 2 மாதம் தான் ரேஸ் நடக்கும். கொரோனாவால் தள்ளி வந்துருக்கும், இல்லைன்னா இது ரேஸ்ல எப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வளர்ப்பாக தான் பார்ப்பீங்க, பூரா வளர்ப்பு ப்ரீடிங் பண்ணி வளர்க்குறது. பொதுவாக வீடுகளில் வளர்க்குற புறாக்களுக்கும் நீங்கள் வளர்க்குற புறாக்களுக்கும் என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதாவது நீங்கள் ரேஸுக்காக மட்டும்தான் வளர்க்குறீங்களா? எப்படி ரேஸ் போஸ்ட்னா வளர்க்குறோம்? டைம் பாஸ் தான். மேலே வந்தோன்னா எந்த பிரச்சனையும் மனசில் 1000 பிரச்சனை இருந்தாலும் மாடி மேலே ஏறி புறா பார்த்துன்னா அந்த எந்த வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் மறைஞ்சிடும். கேட்கலாமா? இன்னும் இப்போ வந்து கிளிகள்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பறவைகள்லாம், அப்படி இருக்கும்போது இந்த புறாக்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கு? என்ன மாதிரி வளர்ப்பு வந்து? அதெல்லாம் வந்து கூண்டுல அடைச்சி வளர்ப்பாங்க, நாங்கள் ஃப்ரீயாக தானே விட்டுறோம். இப்போ 60-70 புறா இருக்குது, திறந்து விட்டா அது பாட்டு பறந்துட்டு எங்கள் வீட்டு மேலே தான் வளர்ப்புது. சாயந்தரமான மூட போகிறோம், தீனியை போட போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து குடும்பப்படுத்துறதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, நிஜமா. ஸோ நாக்பூர் அனுப்புறீங்க, சரியாக கூகுள் மேப்பு போடாமே வந்துடுது புறாக்கள். அது எப்படி அந்த ரூட்டு பிடிச்சி உங்களோட வீட்டை தேடி வருது? அது இங்கே பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சிறு வயதுலேருந்தே பார்ப்பீங்க. அதுக்கு அறிவு இருக்கனால வருது. ஏன்னா அந்த காலத்தில் புறாக்கள் மூலமாக கடிதங்கள்லாம் அனுப்பிய காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் இமெயில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி இந்த ஆசை வந்தது சிறு வயதுலேருந்து? எப்படி 20 வருஷம் நீங்க மைனஸ் பண்ணி பாமோ, உங்களுடைய சிறு வயதுல இருந்தா நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 20 வயசு? ஆமா, 20ல இருந்து 10 வயசுல இருந்து புறா வளர்க்குறேன். அந்த ரேஸ் புறான்றது ஒரு 20 வருஷமா தான் வளர்க்குறேன். என்எம்ஆர்பியில வந்து 2003ல ஜாயின் பண்ணேன். ஓ, எத்தனை புறாக்கள் வளர்த்திருப்பீங்க? உங்களை விட்டு எத்தனை புறாக்கள் வந்து விட்டு போயிருக்கோம்? வருஷத்துக்கு எப்படி பார்த்தா ஒரு 30-40 புறா கம்பாம தொலைந்தே போயிடும். நிச்சயமா, நீங்கள் சார் சொன்ன மாதிரி, டாக்டர் தர்மராஜன் சார் சொன்ன மாதிரி, பப்ளிக் வந்து நிறைய பேர் புறாக்கள் வளர்க்குறதில்ல. ஏன்னா நிறைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ப்பு பிராணிகள் வந்து புறாக்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. புறா வளர்த்தா கிளப்ல இணையணுமா? அப்படி கிடையாது, அது ஒரு வெறி ஆயிடும். கிளப்ல இணைத்து அடிச்சு அந்த மேடையில் ஏறி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பெரிய. இவ்வளோ வருஷமா நீங்க புறா வளர்க்குறீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத எதனா ஒரு பெஸ்ட் அனுபவம் இருந்தா சொல்லுங்க. நிறைய இருக்குது, புறா வந்திருக்கும், வந்து நம்ம மத்தியில் உட்காந்துருப்போம், கீழே மாடியில் தான் உட்காந்துருப்போம். சரி, பூனை வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கும், அதை கவனிக்க மாட்டோம். ஓ, பூனை வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கும். புறா நைட்டில் 400-500 ரேஸ்லாம் வாரங்கிட்ட ரேஸு, 400 ரேஸு 300 ரேஸு புறா லேட் ஆகிடும். லேட் ஆகிடுச்சுன்னா இந்த வருஷம் கூட லேட் ஆகிடுச்சு. ஒரு 6:30-7 மணி கரெக்டாக எட்டாகும் போது புறா உட்காரும்போது உட்காந்துச்சோன்னா பூனை வந்து ஆப்போசிட்டு வந்து எக்கறி புறா பிடிக்கும். அது வந்து நல்லா மறக்க முடியாது. இது மாதிரி அது கண்ணு தெரிஞ்ச அவ்வளோ நாங்கள் வந்து புறா வந்து ஒரு சாம்பியனு அவ்வளோ நாங்கள் வந்து புறா லேட்டு தான் பரவாயில்ல. புறா எங்களுக்கு புறா வந்தாலும் பெரிய விஷயம், புறா வந்து சேர்ந்துச்சா அதெல்லாம் பெரிய விஷயம். அது ஆபத்துக்கு வந்து அந்த புறா பூனை பிடிக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் அதுதான் பெரிய கஷ்டம். புறா வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் வந்து 1 நிமிஷத்தில் போச்சு இருக்கு. அது 1 நிமிஷத்தில் வந்து சென்னைக்கு அதான் ஃபஸ்ட்டு புறா. ஒரு 2 பேர் கிளப்புக்கு 2 பேர் வந்து அது முன்னாள் இருக்கிறாங்க, புண்டி புண்டி அப்படி இருக்கிறாங்க. சென்னைக்கு இதான் ஃபஸ்ட்டு புறா, அது 1 நிமிஷத்தில் போச்சு. அது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் புறா வந்துச்சு எனக்கு. எனக்கு சென்னைக்கு 51 புறா வந்துருக்குதுன்ட்டு ஒரு நேம் வந்தது அது. அதனால் எனக்கு அது வந்து பெருசாக தெரியல. இதுதான் ரொம்ப பெருசாக தெரியாது, பூனைப்பூச்சி தான் எனக்கு பிரியம். ஓகே நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம புறா பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். ஸோ வேறு எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி ஓமர் புறா ப்ளஸ் அன்பு சார் நம்ம கூட இருந்தார். அன்பு சார் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. வேறு எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே டைமில் உங்களுக்கு வேறு எதுனா டீட்டெயில் வேணால் நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி சார். ஆ, நன்றி. இது வந்து என்எம்ஆர்பியே பழனியப்ப சாருக்கும்